ஷைன் பண்ண வந்து உங்கள் லவ்லி. ஸோ இந்தியோட இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு தரமான ஒரு 1v3 கேம் பிளே தான் பார்க்க போகிறீங்க. ஸோ யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா நானும் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு பிளேயர்ஸ் 3 பேர் தான். ஸோ சரியான கேம் பிளே கொடுத்துருப்பேன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டா வீடியோக்குள்ள பில்லாக வாங்க மக்களே. ஃபஸ்ட் ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஒன் டாப் சேலஞ்சு மட்டும் தான் கன்று வச்சிருந்தேன். ஃபஸ்ட் ரவுண்ட் தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி ஷர்ட் ஒருத்தன் அடிச்சிட்டேன். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துகிட்டே இருந்தால் பாருங்க. சும்மா அவனே அடிக்கலாம்னு நம்பிக்கலாம். மெடிக்கெட் கூட சும்மா போடல, எப்படியே அடிச்சலான்ட்டு. சரி அவனே பார்த்தா டவுன் வச்சு, அவங்க மட்டும் ரெண்டு டவுன் வச்சுன்னா சரி ஃபஸ்ட்டு ஒரு மெடிக்கெட் போட்டு அப்படி இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னு பார்த்தா அந்த பேப்பில் சர்வே பேப்பில் போல லாஸ்ட் வரைக்கும் பொறுமையாக ரெண்டு மீன் ரெண்டு பேர்த்து அடிக்க வச்சுட்டு அடிக்கோன்ட்டு அவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தால் போல நான் சும்மா விடுவேன். மெடிக்கெட்டை போட்டு போய் பார்த்தா ஜஸ்ட்டை வச்சு சும்மா தலையிலே வச்சு இறக்கி விட்டேன். ஃபஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆக போகமாக தரமாக பார்த்தீங்கன்னா ஒரு 1v3 அடிச்சேனே சொல்லலாம். இதுக்கப்புறம் ரவுண்டு மட்டும் பாருங்க எப்படி அடிச்சேன்னு மட்டும். அடுத்த ரவுண்டு பாருங்க செம்ம ஒரு ஒன் டாப் வச்சு டவுன் பண்ணிட்டேன். ஒருத்தனை அவனை கில் எடுக்கிற நான் பட்ட பாடு இருக்கே ரிவே வேற பண்ணி விடுற மாதிரி இருந்தாங்க. சரி ஆன் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி ரைட்டராக மாப்பில் அப்படின்ட்டு நான் பார்த்து வெயிட் பண்ணி தான் அடிக்கிறதே பாருங்க. இப்போ ஃபுல்லாக மெடிக் போடுறேன் போகிறது ஏறி வருவான் பாருங்க. அவன் அடிக்கலாம் அடிப்பேன் பாருங்க டம்மல் டேமேஜ் கொடுத்துருவான் அட பைப்பில் அப்படின்ட்டு. சரி ரைட்டை வெயிட் பண்ணி ஆடுவோன்ட்டு அந்த கில்லை எனக்கு ரிவே பண்ணி விட்றாங்கன்னு பயத்தில் சுற்றி க்ளோவல் போட்டலாம் நான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். சரி ரைட்டு கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் இருக்க மெடிக்கெட் எடுத்து போட்டு இந்த மாதிரி தரமாக அடிக்கிட்டு இருந்தேன் சொல்லலாம். என்ன பண்ணுறது அப்படி தான் ஆட வேண்டியதாக இருக்குது. ஸோ 1v1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம 1v3 ஃபஸ்ட்டு ஆடிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட 1v3 கேம்பில் எப்படி இருக்குன்னு மறக்காம ஒரு கீழ ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணி விடுங்க மக்களை வைக்கவே இன்னொரு கேம் பிளே போட்டுருக்கேன். ஆக சொல்லி முடியவில்லை. இன்னொரு ரெண்டாவது டோன் வச்சு இன்னொருத்த பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு பைப்பில் வரும் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் என்ன ஆயிருன்னா டேமேஜ் கொடுப்பேன். கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் ஜோனுக்குள்ளே போயிடும். ஆக மொத்தம் பாருங்களேன் நான் வாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பேன் பைப்பில் வரவே மாட்டேன். எங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்டு அலாத்திட்டே இருப்பான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பைப்பிலைக்கு டேமேஜ் கொடுப்பேன் பாருங்க ஜோனுக்குள்ளே மாட்டிக்கும் போல. அப்படியே ஒரு டபுள் ஷெட்ல ஒரு அடி அடிச்சு நான் பார்த்து ஜோனுக்குள்ளே ஏறி ஆரம்பிச்சேன். சரி சும்மா சுற்றி வருவான்னு பார்த்தா அந்த பைப்பில் ஜோன்லேயே செத்துட்டா மக்களே ரெண்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா தரமாக வின் பண்ணி முடிச்சாச்சு. எப்போ ஒரு வழி ரெண்டு ரவுண்டு வின் பண்ணியாச்சு அப்படின்னு ஒரு அதுக்கப்புறம் அவன் அடிச்சாயே பாருங்க ஒவ்வொரு அடியும் மொத்த பேர் ஏறி வந்து பொலன்னு பொழுந்துட்டாங்க. அடுத்த ரவுண்டு அதுக்கு அடுத்த ரவுண்டுன்னு சும்மா தரமாக அடிச்சுட்டாங்க. நான் ஒரு ஒரு டவுன் வைக்க நம்மளை வந்து இன்னொருத்தர் ஒரு டவுன் வைக்க அந்த மாதிரி தான் நினச்சி பாருங்க. ஒருத்தர் அடி பண்ண இவன் எப்படி க்ளோவல்குள்ளே பூந்து வந்து அடிச்சான்னு தெரியல. நான் அடிச்சுட்டு க்ளோவல் அப்புறம் க்ளோவல்குள்ள பூந்து வந்து நம்மளை அடிச்சிட்டோம். அடை போடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ரைட் ரவுண்ட் இந்த இடத்துல பாருங்க சும்மா தலையில வச்சு அடிச்சு விட்ருவாங்க. எப்போ ஏறதா செஞ்சால் தலை கிளண்டுருச்சு. இந்த ரவுண்டு பாருங்க நான் ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன். இன்னொருத்தன் டவுன் பண்ணி சுற்றி க்ளோவல் போட்டு பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலாம்னு பார்த்தா இன்னொருத்தர் இங்கே வந்து அடிப்பான் தெரியல. அடிச்சுட்டு இருந்தான். சரி ரைட்டு நீ வெயிட் பண்ணுறான்ட்டு. சரி ரைட்டு நீ அவனை சுற்றி க்ளோவல் போட்டு கில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கில்லாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி மெடிக்கிட்டு போட்டு போகலான்னு பார்த்தா ஜோனுக்குள்ளே இருப்பாங்க ரெண்டு பேர். சரி ஜோனுக்குள்ளே ஏறுவோமே பொறுமையாக தானே இருப்போம். ஜோனுக்குள்ளே ஏறலான்னு பார்த்தா அந்த பைப்பில் பாருங்க இப்போ எப்படி அடிப்பாயின்னு மட்டும் பாருங்க. ஏன்னா ஜோனுக்குள்ளே வர விட்டு அடிக்கிறாங்க. அட போங்கிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படின்னா அவங்க இடத்துக்கு என்னை வர விட்டு அடிச்சு போட்டுறாங்க. நான் ஒரு ஆள் இருக்கேன் மூணு பேர் ஏறவே மாட்டேன்ட்டாங்க. இப்போ பாருங்க நான் ஹெட்ஷாட் ட்ரை பண்ணுவேன் ஆனால் அவனுக்கு சமயம் பார்த்தா எனக்கு ஹெட்ஷாட் வச்சு விட்ருவான். சார் சாமின்ற மாதிரி இருக்கும் பாருங்க டப்பு டப்புன்னு நாலு மேட்ச் அடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் விடக்கூடாது நான் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒரு டவுனு அடுத்து இன்னொருத்த வரும் பாருங்க. சரி ரைட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக ஆடுவோம் பாருங்க. சும்மா தரமாக கேம் பிளே காட்டிட்டு இருந்தேன்னு சொல்லலாம். அவங்களே தனிட்டாங்க ஐயோ அடிக்க முடியாதுன்ற மாதிரி இப்படி பயந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வரதுக்கு பயப்படுறாங்க ஏறி வரதுக்கு லாங்லேயே அடிச்சு முடிக்கலான்ட்டு. அப்புறம் மெட்டிக்கிட்டு கூட சுத்தமாக போடவே இல்லை. தக்காளி வாடான்ற மாதிரி அடிச்சுட்டு இருந்தே பாருங்க செம்ம ஷாட் இந்த இடத்துலலாம். லாஸ்ட் ஒருத்தர் தான் பாருங்க அவனுக்கு ஏறி போய் பார்த்தோன்னா தலையிலே வச்சு முடிச்சு விட்டேன். நான் நாலு ரவுண்ட் ஜெயிச்சிட்டேன். ஸோ ஈக்குவலாக நாளுக்கு நாலு வந்துச்சு. இதுக்கப்புறம் திரும்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டா மூணு பேர் சேர்ந்து வந்தீங்க பாருங்க அழுத்திப்படி போய் அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு அழுத்திப்படி அந்த அடி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க நான் ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன் ஜெஸ்ட்டில் ரைட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தனை பக்கத்தில் ஏறி போய் அடிச்சிடலான்ட்டு சரி டபுள் ஷாட் எடுத்துட்டு பக்கத்தில் ஏறி பாருங்க. இப்போ கொஞ்சம் நல்லா நோட் பண்ணுங்க நான் மெடிக்கிட்டு போடவே இல்லை. எந்த மேட்சுமே நான் மெடிக்கிட்டு போடவே இல்லை. டவுன் பண்ணிட்டு தான் நான் மெடிக்கிட்டு போகிறேன். தவிர அடிக்கும் போது நான் மெடி சுத்தமாக போடல. இப்போ பாருங்கள் ஒருத்தன் அடிப்பேன் வருவான் பாருங்க. இப்போ திரும்பி தலையிலே வைப்பேன் போட தக்காளின்ட்டு. லாஸ்ட் ஒருத்தர் செம்ம ஆட்டம் கட்டுவான் பாருங்க இந்த டீமில். அவன் ஒருத்தன் தான் க்ளோவல் போட்டு போட்டு தப்பிச்சு இந்த இடத்துல ரெண்டு அச்சுப்பில் நான் தப்பிச்சேன்னா சொல்லலாம். சரி மெடிக்கிட்டு போட்டு பொறுமையாக இல்லைன்னு பார்த்தா இந்த இடத்துல ஜோனுக்குள்ளே வருவேன் பாருங்க நம்மளை அடிச்சு போடுவோம் ஒரே அடியாக. சரி ரைட்டுன்ற மாதிரி இருக்கும். அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஆறு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் விடக்கூடாது நம்ம மூணு மேட்ச் தான் ஜெயிச்சுக்கிட்டு. இப்போ ஒரு டவுன் சரி ரைட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி ஆடுவோன்னு பார்த்தா அந்த பிள்ளை ஏறினா பாருங்க. சரி அவனுக்கு ஒரு பஸ் டேமேஜ் கொடுப்பான். சுற்றி க்ளோவல் போட்டு நான் ஒரு டேமேஜ் கொடுத்தேன் பாருங்க. சுற்றி க்ளோவல் போட்டு அவன் மெடிக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டான். சரி மெடிக்கிட்டு போட்டு எப்படி உள்ள வெளியே தானே வருவான்ற மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல நமக்கு சரியான டேமேஜ் கொடுத்தோம் பாருங்களேன். இப்போ நான் அவனை மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் எனக்கு பாருங்க ஒரு 50 HP 20 HP அது இருக்கும். ஆனால் தலையிலே வச்சு விட்டுருவேன் திரும்பி ஏறி வரும்போது போடுற தக்காளின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட் அவன் டீம்மெட்டு பாருங்க எங்கே ஓடி போய் நிற்பான் பாருங்க ஜோனுக்கு. நானும் திணறி தானே பார்ப்போம் இங்கே வருவான். ஆனால் அப்படி ஒரு வேலை டப்பு டப்புனு அழுத்தி பிடிச்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வேலை அழுத்த வேண்டியதாக போச்சு. சரி அழுத்தி ஒரு வேலையை அழுத்தி ஹெட்ஷாட் இல்லை அழுத்தி முடிச்சு விட்டேன். இதுக்கப்புறம் பாருங்க நம்மளோட ஷாட்டை மட்டும் ஒவ்வொரு ஷாட்டும் பாருங்க ஒரு அடி டவுனாக இன்னொருத்த ஏறி வருவான் பாருங்க பக்கத்தில் ஜஸ்ட்டை வச்சு சும்மா தலையிலே வச்சு விட்டுருவேன். யார்கிட்ட எங்கே கொய்யால் எங்கே
எங்கடா என்னடா அடிக்கிறீங்கன்ற மாதிரி போடு. ஏரியா வர மாட்டேறாங்க ஒவ்வொருத்தனும், நான் ஏறி போக வேண்டியது இருக்குது அவங்க இடத்துக்கு நேர விட்டு அடிக்கிறாங்க. இப்போ இங்கே ஒருத்தர் பாருங்கள், நானும் ஜெசலில் ட்ரை பண்ணி வந்தேன் லாஸ்ட் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுற மாதிரி. இப்போ டபுள் சாட்டை வச்சு தலையில் ஒன்று வைப்போம் பாருங்கள், யார் ஊருக்கே ஓடி போயிருப்பாங்க வெளியே போடான்ற மாதிரி. யாரு கார் மேட்ச் வந்துச்சா இதுக்கப்புறம் ரவுண்டு தாங்க செம்ம அடின்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் ஒரு திரும்பி ஒரு ஷாட்டு போடு, சரியான ஷாட் எனக்கே அச்ச மேட்ச். நம்ம இப்படி கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் போது 1v3 ஆப்போசிட்டில் வேர்ல்டு பிளேயர்ஸ் கூட நல்ல வேலை அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்டா படிக்கிற பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. சும்மா தலையை கழிட்டே இருந்தாங்க, கிட்டத்தட்ட 6 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. நான் வெறும் 5 மேட்ச் அஞ்சிருக்கேன், என்னால் முடியல, சத்தியமாக தாக்கு பிடிக்கவே முடியல. அங்கிட்டு அலமோது அலமோது அடிச்சுட்டு இருக்கேன். அதுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுவிட்டுருங்க இந்த வீடியோக்கு. கெஞ்சி கேட்குறேன், கஷ்டப்பட்டு நான் கேம் ப்ளே பண்ணி வீடியோ கொடுத்து வாய்ஸ் கொடுத்து போட்டுருக்கேன். ஒரே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருக்கேன் மக்களை வைக்கவா. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்ச் வரும், ஸோ ஃபுல்லாக மட்டும் பார்த்து விட்ருங்க. ரைட் ரெண்டு நானும் ஜோன் குள்ள அங்கிட்டு ஆடுவே, அதுக்கப்புறம் பாருங்கள் ஜோன் குள்ள அவனே வந்துருவான், அவனே டவுன் பண்ணிடுவேன். டவுன் பண்ணிட்டு செம்ம ஷாட் ஒன்று விழுவும் பாருங்களேன். இப்போ இவனை வந்து நான் அழுத்தி பிடிச்சி நான் டவுன் பண்ணிடுவேன், அதாவது 2 அடி அடித்து நான் டவுன் பண்ணி விட்டுருவேன். டவுன் பண்ணிட்டு ஜோன் குள்ளே ஏறலாம்னு பார்ப்பேன் பாருங்கள். ஜோன் குள்ளே போகும்போது பைப்பில் அவன் டீம் இங்கிட்டு இருந்து வந்துட்டு இருப்பான், சும்மா ஏறி தலையிலே பாருங்கள் செம்ம ஷாட் எனக்கே ஷாக் ஆயிரும், யாரா சாமின்ற மாதிரி இருக்கும். 6 கார் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 2 மேட்சுமே அழுத்தி பிடிச்சி போய் அவன் டைம் மக்களே. ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பை.